குளோபல் ஸ்பிரிச்சுவல் கார்டனுடைய இந்த சஜஷன் பற்றின ரெண்டாவது செக்மெண்ட்டுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். சஜஷன் அப்படின்னா உங்கள் மூளைக்குள்ள உங்களுக்கே தெரியாமல் ஒரு செய்தியை போட்டுறது அப்படின்னு போன செக்மெண்ட்டில் சொல்லியிருந்தேன். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சஜஷன் அப்படிங்கிறதான் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. நான் இன்னும் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். சஜஷன் அப்படிங்கிறது வந்து வார்த்தையாலையும் சொல்லலாம். உதாரணமாக ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு உடனே அந்த சஜஷன் போய் இறங்கிடும். அவங்க கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் சொன்னது ஞாபகம் வரும். சஜஷன் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. அதே மாதிரி வந்து ஒரு ஆளை பற்றி அவனா அவர் கஞ்சப்பைய அவன் வந்து எச்சு கையால் காக்க ஓட்ட மாட்டானே அப்படின்னு யாரையா பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவரை பார்க்க போகிற சமயத்துலலாம் நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு நண்பனு கேட்க போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் கூட இவர் தரமாட்டார் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க போவாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன சஜஷன் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அவர் காசு கொடுத்தா கூட பரவாயில்லையே கஞ்சப்பையன்னு சொன்னார் அவர், அதையும் மீறி அவர் கொடுத்துருக்காரு அப்படி தான் யோசிக்க தோணுமே தவிர இந்த பணம் கொடுத்தவருடைய உண்மையான குணாம்சத்தை வந்து அசிட்டிஸ் புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம இழந்துருவோம். சஜஷன் வந்து அது வேலை செஞ்சிட்ருக்கோம். சரி, சஜஷன் நல்ல சஜஷனாக இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆனால் அதில் கெட்ட சஜஷனாக இருந்தால் 10 சஜஷனில் ஒரு 9.9 கெட்டதாக தான் இருக்குது. அதுக்கு சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். நல்ல மனிதர்களை கூட சஜஷன் கொடுத்து கெட்டவங்களும் ஆக்கிடலாம். ராமாயணத்தை கதை ஒரு கதை ஞாபகம் வருது. ராமாயணத்தில் வந்து ராமனுக்கு தான் முடி சுட்டணும் அப்படின்னு தசரதன் முடிவு பண்ணிவிடுறார். தசரதனுக்கு மூணு பொண்டாட்டி, கௌசல்யா, சுமித்ரா, கைகேயின்னு. மூத்த மகன் ராமன் கௌசல்யாவுடைய மகன். கடைசி பொண்டாட்டி, மூணாவது பொண்டாட்டி கைகேயுடைய மகன் பரதன். ராமனுக்கு நாளைக்கு முடி சுட்ட போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவார். எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த செய்தியை வந்து கைகேயுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தி இருப்பாள், மந்தரேன்னு கூனின்னு சொல்லுவாங்க. அவள் தான் வந்து சொல்லுவாள் இந்த விஷயத்தை வந்து நாளைக்கு ராமனுக்கு முடிச்சு விட்டு போகிறாங்களாம், ராஜாவாக போகிறான் அப்படின்னு சொல்லுவாள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே கைகை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கைகையை ராமனையும் தன்னை ஒரு தன்னோட ஒரு மகன் மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நல்ல ஒரு பெண்ணாக வந்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்க எனக்கு, நீ என் மகன் ராமன் நாளைக்கு என் மகன் ராமன் நாளைக்கு முடிச்சு விட்டு போகிறான்னு சொல்லி சந்தோஷமாக செய்தி சொன்னதுக்காக உனக்கு இந்த பரிசுன்னு சொல்லி முத்து மாலையை அந்த மந்தரைக்கு பரிசாக கொடுப்பாங்க. இதுதான் பிரச்சனையே ஆரம்பமாகும். அப்போ அவள் என்ன பண்ணுவா? சஜஷன் கொடுப்பாள். என்னென்னா, என்ன நீ ஒன்றும் புரியாத ஆளாக இருக்கிய, ராமன் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவ்வளோதான், நீ எல்லாம் காலி, நீங்கள் அவங்க மகன் எல்லாம் வேலைக்காரன் ஆகிடுவீங்க, உங்களுக்கு இருக்கிற சுகபோகனையெல்லாம் நீ அனுபவிக்க முடியாது, உங்களை நாடு கடத்தினாலும் கிடச்சிடுவானுங்க அப்படின்லாம் ஒன்று மேலே ஒன்றா போட்டு பில்டப் பண்ணி அவள் மனசையே மாற்றிடுவாள். அதுக்கு பிறகு தான் அவள் வந்து தசரதனை கூப்பிட்டு அவள் ஏற்கனவே கொடுத்த ரெண்டு வரத்தை வாங்கி ராமன் காட்டுக்கு போகணும். 14 இயர்ஸ், 14 ஆண்டுகளுக்கு என் மகன் பரதம் வந்து அரசாங்கம்னு வரத்தை வாங்கிடுவான்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரி அவள் கேரக்டரே மாற்றுறதுக்கு காரணம் கூனி கொடுத்த சஜஷன். அப்போ ஒரு கெட்ட சஜஷன் வந்து ஒரு நல்ல மனிதரே கூட கெட்ட மனிதராக மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததுன்னு இந்த ராமாயண கதையிலேருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஷேக்ஸ்பியரில் ஒரு அருமையான நாடகம் இருக்குது, ஜூலியஸ் சீசர்னு. ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணதால் புரூட்டஸ்னு ஒரு நண்பர் இருப்பான் ஜூலியஸ் சீசருக்கு, அவனும் சேர்ந்து தான் கொடுத்தோம். இதெல்லாம் ஆண்டனிக்கு தெரியும். ஆண்டனி என்ன பண்ணுவான், அவனுடைய சீசருடைய உடம்பை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பீச் கொடுப்பான். உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்பீச் அது, ஐ கம் டு பரி சீசர் நாட் டு பிரைஸ் ஹிம், நான் ஸ்பீச்சரை வந்து அடக்கம் பண்ண தான் வந்திருக்கேன், போட வரலை அப்படின்னு ஆரம்பித்து ஒவ்வொன்றா சொல்லுவான். ரூட்டஸ் வந்து ரொம்ப ஒரு கண்ணியமான மனிதர். அவர் எங்கிட்ட சொன்னார், சீசர் வந்து பேராசை பிடிச்சவன் அப்படின்னு. நான் வந்து இந்த ரோமாபுரியுடைய சாம்ராஜ்யத்தை அவனுக்கு 3 முறை நீயே வச்சுக்கன்னு கொடுத்தேன், அவன் 3 மணி எனக்கு வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் ரூட்டஸ் சொல்கிறாரு சீசர் வந்து ஒரு பேராசக்காரன்னு. ரூட்டஸ் சரியாக ஒரு கண்ணியமான மனிதர் தான், சொன்னால் சரியாக இருக்கும். ஏழைகள் அழுத போகிறதெல்லாம் ஜூலி சீசர் வந்து அழுதான். ஆனால் வந்து ரூட்டஸ் சொல்கிறாரு சீசர் வந்து ஒரு பேராசக்காரன்னு. ரூட்டஸ் வந்து ஒரு தைரியமான மனிதர், அவர் சொன்னால் ஒரு ஆனரபிள் மேன், சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாள் சொல்லிட்டே போவான். இப்படியே சொல்லாமல் சொல்லுதல்ங்கிறது தான். அப்போ என்னென்னா,
இவன் தான் கொலகாரன் அல்லது கொலைக்கு உடந்தையாக இருந்தவன் அப்படிங்கிற சஜஷனை செய்தியை சொல்லாமல் சொல்கிறது. சொல்லாமல் சொல்கிறதா சஜஷன். இவர் பேச முடித்த உடனே மக்களுக்கெல்லாம் புரிஞ்சிடும் சீசர் கொலை பண்ணதுக்கு காரணம் புரூட்டஸ் தான் முக்கியமானு சொல்லி. ஒரு பெரிய புரட்சி கிளம்பி புரூட்டஸுக்கு எதிராக அது போராட்டம் நடக்கும் ஆரம்பிச்சிடும். சஜஷனுடைய ஒரு விளைவு எப்படியெல்லாம் போகும்னு சொல்லி இன்னொரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி உள்ள இருந்த எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு 10-15 பேர் அப்படியே நிற்க வச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்காலையும் ஒரு பலூனை கொடுத்துருவாங்க. சொல்லுவார், பலூன் எல்லோரும் ஊதுங்க அப்படிம்பார். எல்லோரும் ஊதுவாங்க. ஊதி ஃபுல்லாக வீங்கின பிறகு பிடிச்சி வச்சுங்க அப்படிம்பார். பிடிச்சி வச்சுக்குவாங்க. எல்லாருக்காலையும் ஒரு குண்டூசி மாதிரி டூத்பிக் மாதிரி ஒரு குச்சியை கொடுப்பார். எல்லாத்தையும் குச்சிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டேன். குச்சியை வச்சுட்டு என்ன பண்ணுவார், நான் வந்து ரெடின்னு சொன்னோடனே நீங்கள் ஆரம்பிச்சிடணும் சரின்னு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. நான் வந்து கடைசியில் இந்த நிகழ்ச்சி முடிவில் எந்த கையில் பலூன் பாதுகாப்பாக முழுமையாக இருக்குதோ அவர் தான் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா, நான் 1, 2, 3 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிம்பார். 1, 2, 3 சொன்னோடனே ஆளுக்கால் அடுத்தவங்க கையில் உள்ள பலூனை இவங்க பின்ன பலூனை பின்னால் வச்சுட்டு இல்லை மேலே வச்சுட்டு அடுத்தவங்க பலூனை குத்த போவாங்க. ஒருத்தராக குத்துவாங்க, குத்தி ஓனாக உடஞ்சிடும். கடைசியில் ஒருத்தர் 1-2 பேருக்கு பலூன் மீதி இருக்கும், அந்த பலூனை அங்கே பிடிச்சிட்டு நிற்பாங்க. ஓகே டைம் ஓவர் அப்படின்னா எல்லாம் நின்றுருவாங்க. இப்போ எத்தனை பேர் இப்போ கையில் பலூன் இருக்குது, 3 பேர் கையில் பலூன் இருக்குது, 3 பேர் வெற்றி பெற்றவர்கள். ஓகே சரி, நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், யாருடைய கையில் பலூன் பாதுகாப்பாக இருக்கோ அவங்க வெற்றி பெற்றவங்க தானே சொன்னேன். அடுத்தவங்க கையில் உள்ள பலூனை குத்துங்கன்னு நான் என்னைக்கையாக சொன்னேன்னா நான் சொல்லவே இல்லையே அப்படிம்பாரு. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க. ஆனால் குத்துங்கன்னு சொல்லலை அவர், ஆனால் குத்துறதுக்கான ஒரு கருவியை அவங்க கையில் அவர் கொடுத்துட்டார். அதுக்கு அர்த்தம் என்ன, நீங்கள் குத்தி அந்த பலூனை உடைச்சிடணும், எந்த பலூன் பாதுகாப்பாக இருக்கோ அவங்க வெற்றி பெற்றவன் அப்படி தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ சொல்லாமல் சொல்கிறது தான் சஜஷன் அப்படிங்கிறது. இந்த சஜஷன் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒன்று வெல்லும் இல்லை கொல்லும். அமெரிக்காவில் சாம் லேண்டின் ஒருத்தர் இருந்தார், இதை பற்றி நான் என்னுடைய நலம் நலமறி ஆவல் அப்படிங்கிற புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன். இதில் ரொம்ப ஃபாரக் பண்ணுறவங்களும் இதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை நான் சினிமா சொல்கிறேன், எப்படி ஒரு சஜஷன் மோசமாக வேலை செய்யுங்கிறதுக்காக. அவர் உடம்பு சரியில்லை, டாக்டரை போய் பார்த்தாரு. நம்ம ஊர்லலாம் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் தானே, அமெரிக்கா அப்படி இல்லை. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டீமே டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு சீஃப் இருப்பார், அவர் பின்னா 4-5 பேர் இருப்பாங்க. அப்போ அது வந்து கூட்டுக்கொலைன்னு சொல்லலாம், அது நான் அமெரிக்காவில் நடக்கிறது. அந்த மாதிரி இவர் போய் அங்கே ஒரு டீமில் போய் மாட்டினார். உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வயிற்றில் டியூடோனம் அப்படின்னு ஒரு வயிற்றுடைய எண்டு சுற்றி ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு கேன்சர் இருக்குது, கேன்சர் இருந்தால் நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, செத்துருவீங்க. இல்லை எனக்கு வந்து மேலே ஒன்றும் தெரியலையே, எனக்கு வந்து பெயின் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, மிஷின் சொல்லுது கரெக்டாக உங்களுக்கு கேன்சர்னு. அப்போ உங்களுக்கு கேன்சர் தான், ட்ரீட்மெண்ட் கொடுக்கா வேணாம், ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டீங்க. ஓகேன்னு கேட்டார். சரி ஓகே கொடுங்க ட்ரீட்மெண்ட்டை அப்படின்னு ஒரு சொல்லிடுவார். ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 2 வாரம் தான் செத்து போயிடுவார். செத்து போன பிறகு இது இருக்குது, ரெக்கார்டில் இருக்குது, பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் அவர் அந்த டாக்டர் எழுதின ஆர்டிகலே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டவுட்டில் என்ன பண்ணுறாரு, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறாரு, எங்கே கேன்சர் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி. வயிற்றுக்குள்ளே பார்த்தா எங்கேயுமே உடம்புல கேன்சரே இல்லை. அப்போ அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அந்த டாக்டருக்கு. கேன்சரே இல்லாமல் ஒரு தனக்கு நம்ம கேன்சர்னு சொல்லி சொல்லட்டோமே, நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோமோ, ஒரு உயிரை கொண்டுட்டோமோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு தவறான தகவலை கொடுத்து ஒரு உயிரை கொண்டுட்டோமோங்கிற ஒரு ஒரு மனசாட்சி உறுத்தல் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அவர் கொலை பண்ணிட்டோமா அவர் ஃபீல் கொலை தான் பண்ணிட்டார் ஃபீல் பண்ணி அவர் சொன்னார். அப்போ அவர் கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கேன்சர் இல்லை, ஒரு சஜஷன், உனக்கு கேன்சர் இருக்குதுன்னு ஒரு சஜஷனை கொடுத்துட்டாரு. அதனால் என்ன ஆகிட்டான், ஆமாம் அதை நம்பிட்டான். அப்போ கேன்சர் இருந்தால், கேன்சர் இல்லை அவனுக்கு, ஆனால் கேன்சர் இருந்தால் என்ன அமைச்சது போயிருப்பான், விச்சது போயிட்டான். அப்போ கேன்சரும் மனுஷனை கொள்ளும், ஒரு சஜஷன் மனுஷனை கொல்லும், ஒரு சஜஷன் மனுஷனை கொல்லலாம் அல்லது வாழ வைக்கலாம். அப்போ சஜஷன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அதனால் அப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு, அப்போ 10-9 நெகட்டிவ் சஜஷன் தான். அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம கேள்விப்படுற விஷயம் பாசிட்டிவானதா நெகட்டிவானதா, நேர்மறையானதா எதிர்மறையானதா. எதிர்மறையானதுன்னு சொன்னால் அதை உடனே ஒதுக்கிடணும், அது நமக்கானது அல்ல, நமக்கு வேண்டாம்னு தூக்கி போட்டுடணும். இந்த புரிதல் வந்துட்டாலே போதும், எப்படி சூரியன் உதித்த பிறகு எல்லா இருளும் மறைஞ்சு வெளிச்சம் வந்துடுவோம், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்,
ஒரு புரிதல் வந்துட்டாலே அந்த சஜஷனுக்கு வந்து ஒரு ஒரு சக்தி ஆற்றல் இல்லாமல் அது வேலை செய்யாமல் போயிடும். எனவே சஜஷன் ஈவில் சஜஷன் வந்து நம்ம பாதுகாத்துக்கிற வழி அது ஈவில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதா, அதை வாட்ச் பண்ணுறதா, அதை கவனிக்கிறதா, அந்த புரிதலே நமக்கு ஒரு நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்வையும் தரும் என்று கூறி இன்ஷா அல்லாஹ் அடுத்த செக்மெண்ட்டில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.